لا يستوي أصحاب النار وأصحاب الجنة، أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل، على جبل لرأيته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூமின்களின் அன்னையர் எனும் தலைப்பை சில தினங்களாக தொடராக நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினத்தில் நபிகளாரின் முதல் மனைவியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்வில் இருந்து சில சம்பவங்களையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்கும் போது அதற்கு உதவி புரியக்கூடிய விதத்திலே நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நேற்றைய தினத்திலே குறிப்பிட்டோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 65வது வயதிலே மரணித்து விடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிறகு ஒரு 3 ஆண்டுகள் திருமணம் செய்யாமலேயே இருக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடிக்கின்றார்கள். இதில் இந்த ஆயிஷா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுக்கு போவதற்கு முன்பாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை செய்திருப்பது நமக்கு தெரியும். 11 மனைவிமார்கள் நபி அவர்களுக்கு இருந்திருக்கின்றார்கள். முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, முதல்ல 2வது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்ததாக 3வதாக சவுதா ரலியல்லாஹு அன்ஹா, 4வதாக ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, 5வதாக ஜைனப் பின் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா, 6வதாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, 7வதாக ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, 8வதாக ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, 9வதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, 10வதாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, 11வதாக மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 11 திருமணங்களை நபி அவர்கள் முடித்திருக்கின்றார்கள். இதில் இவ்வளவு திருமணங்கள் நபி அவர்கள் முடித்ததை சிலர் விமர்சிக்கக்கூடிய பேச்சுக்களை நாம் நிறைய பார்க்கின்றோம். நீங்கள் வலைதளங்களில் போய் பார்த்தாலும் சரி, இன்னும் சில இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்தை பற்றி விமர்சிப்பதற்கு இந்த வாதங்களை எல்லாம் முன்னிறுத்தி இந்த இறைத்தூதர் நிறைய திருமணங்களை முடித்திருக்கின்றார் என்ற இந்த விஷயத்திலே, இந்த பெண்கள் குறித்த விஷயத்திலே ஒரு தவறானவரை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா இந்த வரலாறுகளை நம்ம பேசும்போது பல திருமணங்கள்லாம் முடிச்சாங்கன்னு வேற வருது. அப்போ இந்த நேரத்தில் இந்த விளக்கங்களை சொல்லிவிட்டு அடுத்தடுத்த அந்நியர்களுடைய வாழ்வின் விளக்கங்களுக்கு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் அறிவதாக இருந்தால் அதை கால சூழ்நிலையோடு சேர்த்து அறிந்து கொள்வதுதான் அறிவுடைமையாக இருக்கும். இன்று நாம் அறிவியலுடைய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியிலே இருக்கின்றோம். நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது. இன்றைக்கு இருப்பதை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம் எதையும் பார்க்க முடியாது. அறிவியல் மட்டும் மாறவில்லை, காலம் மாறுகின்றது, கலாச்சாரம் மாறுகின்றது, பண்பாடு மாறுகின்றது, நாகரிகம் மாறுகின்றது, உணவு மாறுகின்றது, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்போ ஒரு காரியத்தை நாம் சரியா தவறா, அதனுடைய பார்வை என்ன என்பதை எவர் ஒருத்தர் வாழ்ந்தாரோ அவர் காலத்தோடு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பின்னாடி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டு போய் காலத்தால் முந்தியவங்களுக்கு பொருத்தி பார்ப்பது பொருத்தமாக இருக்காது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செஞ்சாங்க அப்படின்னா, அன்றைய அரபுலகத்திலே நபிகள் நாயகம் மட்டும் இப்படி திருமணம் பண்ணலை, நிறைய பேர் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. நாம் கிதாபுகளை எடுத்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு 8 மனைவிகள் இருந்திருக்கிறாங்க, ஒருத்தருக்கு 10 மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. அதற்கென்று எந்த வரம்புகளும், இத்தனை மனைவி தான் இருக்கணும் என்பன போன்ற வரம்புகள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் அதை ஒரு வரம்புபடுத்தி 4 என்ற நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் அதிகமாக திருமணம் முடிப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. இதை நான் ஏற்கனவே சொன்னது போல காலத்தோடு ஒப்பிட்டுத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம், இப்போ ஒரு ஆளுக்கு கன்னத்திலே ஒரு கம்பி குத்தி பல்லு உடைந்து கம்பி சொருகி உள்ள நிற்கிது, இதற்கு நாம் என்ன வைத்தியம் செய்வோம்? உடனடியாக அதை கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு, ஒரு ஆர்த்தோட்ட காமிச்சு, அவரு எக்ஸ்ரேலாம் எடுத்து ஸ்கேன்லாம் எடுத்து அதுக்குரிய அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணி சரி செய்வோம்.
இது இன்றைய காலத்தின் நடைமுறை. நபிகள்லாம் சில ஆட்சிலம் காலத்தில் உகது போர்க்களத்திலே நபி அவர்கள் வெட்டப்பட்டார்கள். வெட்டப்பட்டு அவங்களுடைய கடவாய்ப்பல் உடைக்கப்பட்டது. அப்போது இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, இரத்தம் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கு, இரத்தம் நிக்கல. அப்ப என்ன செய்கின்றார்கள், ஒரு பாயை எரித்து அந்த சாம்பலை கொண்டு வந்து பூசுகின்றார்கள். இரத்தம் நின்று விட்டது. அது அன்னைக்கு இருந்த மருத்துவம் அவ்வளவுதான். இன்னைக்குதான் அதுல வந்து துறை வாரியாக மருத்துவங்கள் எங்கெங்கேயோ போயிருக்குது. அப்ப இதை கொண்டு போய் அங்கே பொருத்தி பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் காலத்துல சாம்பலை கொண்டு பூசியது சரி கிடையாது, அது அறிவார்ந்த செயல் இல்லை என்று சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்ததை தான் அவங்க செய்திருப்பார்கள். இன்னைக்கு இருக்கின்ற மருத்துவ அறிவை கொண்டு நாம் அங்கே கொண்டே பொருத்த முடியாது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க திருமணம் இவ்வளவு திருமணங்கள் முடிச்சாங்க அப்படின்னா அது அன்றைய காலத்திலே அப்படித்தான் நடைமுறை இருந்தது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல திருமணங்களை முடித்தார்கள் என்று அந்த நூற்றாண்டு மக்கள் விமர்சிக்கவில்லை. நீங்க நல்லா கவனிக்க வேணும். 21வது நூற்றாண்டில் வாழக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பல திருமணத்தை விமர்சிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அபுஜகலோ, அபுலகவோ, உத்துபாவோ, ஷைபாவோ, வலீதோ, இதை போன்ற எதிரிகள் நபிகள் நாயகம் அவர்களை வந்து பல திருமணம் பண்றாரு என்று விமர்சித்தார்களா? விமர்சிக்கல. ஏன் விமர்சிக்கலனா, அவனுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும். அவங்களும் பலதார மனத்தை தான் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக, இது காலத்தால எப்படி மாறுது? ஒரு காலத்துல ஒரு ஆணுக்கு பல மனைவியர்கள் இருந்திருக்கும் போது காலங்கள் செல்ல செல்ல எப்படி அது குறையுதுன்னா, அதுக்கு பல காரணம் இருக்குங்க. அன்றைய காலகட்டங்களில் நிறைய யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்கள் என்றாலே அங்கே எத்தனை ஆண்கள் இருக்கின்றார்களோ அதை கொண்டுதான் ஒரு படையினுடைய வலிமை தீர்மானிக்கப்படும். எத்தனை ஆண்கள் போய் பங்கெடுக்கின்றார்களோ அந்த படை பெரிய படை, அந்த எண்ணிக்கைக்கு வெற்றி கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் நிலைமை மாறிவிட்டது. இன்னைக்கெல்லாம் என்ன செய்யறான், அவன் ஒரு இடத்துக்கு போக தேவையே இல்லை. ஆள் இல்லாத விமானங்கள், ட்ரோன் விமானங்கள் மாதிரி என்ன அனுப்பி விட்டு தட்டி விட்டா அங்கே குண்டு விழுந்துடும். அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வளர்ந்து விட்டது. இது மாதிரியான தாக்குதல்கள் நடக்கும் போது, இன்றைய கால தாக்குதலை பொறுத்தவரை சிரியாவில் குண்டு போட்டாங்க, உக்ரைன்ல ரஷ்யா குண்டு போடுதுன்னு சொன்னா அங்கே ஆண்கள் மட்டும்தான் மரணிப்பாங்கன்னு இல்லை, ஆண்களும் மரணிப்பார்கள், பெண்களும் மரணிப்பார்கள், குழந்தைகளும் மரணிப்பார்கள். அது கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு கணக்காக வந்துடும். ஆனால் அன்றைய காலங்களில் பெரும்பான்மையான ஆண்கள் கொல்லப்படுவது போர்க்களங்களிலே. ஒரு 500 ஆண்கள் ஒரு போருக்கு போறாங்கன்னா 200 ஆண்கள் வெற்றியோடு திரும்புவார்கள், அல்லது கைதியாக பிடிக்கப்படுவாங்கன்னா 300 ஆண்களை கொலை பண்ணிடுவாங்க. அப்போ இந்த 300 ஆண்கள் கொலை செய்யப்பட்டால் அவங்களுடைய மனைவிமார்களுடைய நிலை என்ன? கல்யாணம் பண்ணி போரில் கொல்லப்பட்டாச்சுன்னா அவரோட அவங்க வாழ்க்கை முடிந்ததா? அந்த பெண்களுக்கு என்று வாழ்க்கை வேண்டாமா என்பதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் அன்றைய காலத்து மக்கள் இந்த மாதிரி நம்ம திருமணம் பண்ணிக்கிடுவோம், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் என்பது போன்ற கலாச்சாரங்கள் உருவாகி இருக்கலாம். அப்ப அப்படியான ஒரு காலகட்டத்திலே வாழும்போதுதான் நபி அவங்க மனம் முடித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இதுல இன்னும் ஒண்ணு என்ன கிளப்புறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பெண்கள் விஷயத்துல ஒரு மோகம் கொண்டவர் என்பதை போல ஒரு கருத்துருவாக்கத்தை இவங்க உண்டாக்க பார்க்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தவர்கள் தெரியுமா? வரலாறுகளிலே பார்க்கின்றோம், மா மஸ்ஸத் யதுஹு யதம்ரஅத்தின் கத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை இருக்கின்றதே எந்த பெண்ணின் மீதும் பட்டது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை உலகத்தில் பார்க்க முடியுமா? டச் கூட பண்ணது கிடையாது. அந்நிய பெண்களை நபி அவர்கள் தொடவே மாட்டார்கள் என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கம் உயர்ந்து இருக்கின்றது. நபிகளாயிடத்திலே பல நேரங்களிலே பையத்து செய்வதற்காக ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஆண்களுடைய கரம் பிடித்து பையத்து செய்வார்கள். பல காரணங்கள், நாங்கள் இன்ன காரியங்கள் செய்ய மாட்டோம், தீமையான காரியங்கள் செய்ய மாட்டோம், இறைவனுக்கு இணைவெளி விற்பிக்க மாட்டோம் என்றெல்லாம் ஆண்கள் பயத்து செய்வாங்க. அதே போல பயத்து செய்வதற்கு பெண்களும் வருவார்கள். பெண்கள் வரும்போது நபி அவர்கள் அவங்களுடைய கையை பிடிக்க மாட்டாங்க. ஆண்கள் வரும்போது கையை பிடித்து உறுதிமொழி எடுத்த நபிகள் நாயகம் அவர்கள் பெண்கள் வரக்கூடிய நேரத்தில் வெறுமனை வாயிலே சொல்ல வைத்து விட்டு அனுப்பி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்நிய பெண்களை தொடாமல் கண்ணியமாக வாழ்ந்தவர்கள். அந்த நபிகள் நாயகத்தை பற்றிய தவறான விமர்சனங்களை இவங்க வைக்கிறாங்க.
இவங்க சொல்லக்கூடிய வாதம் உண்மையா? நபியெல்லாம் வந்து இப்படி இருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதில் நீங்க பாருங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு திருமணம் நடந்தது 25 வயதில். அப்போ அவங்களுடைய மனைவியினுடைய வயது என்ன? 40 வயது. தன்னை விட 15 வயது பெரிய ஒரு பெண்ணை அவங்க மனம் முடிக்கிறாங்க. இதை நீங்க கவனத்தில் வைக்கணும். மனம் முடிச்சாச்சுன்னு சொன்னா அவங்க குறிப்பிட்ட காலங்கள் போகிறதுனா அவங்களுக்கும் வயதாகுமா இல்லையா? ரசூல்லாவுடைய வயது குறைவா இருக்குது, மனைவியினுடைய வயது கூடுது, அப்ப இதெல்லாம் சரி வராது என்று சொல்லி அவங்க சின்ன வயதை தேர்ந்தெடுத்திருக்கலாம். இவங்க சொல்லக்கூடிய வாதம் உண்மையாக இருந்திருந்தால் சொல்றேன், இவங்க சொல்லக்கூடிய வாதம் உண்மையாக இருந்திருந்தால் நபி அவங்க 40 வயது பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. நல்ல ஒரு 15 வயது 18 வயது உடைய பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியான எண்ணங்கள் இல்லை. நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்கிற நிலையில தான் ஹதீஜா அம்மையாரை அவங்க மணக்கிறாங்க. இதை நீங்க பார்க்கணும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை போகின்றது, ஹதீஜா அம்மையார் மரணிக்கின்றார்கள். அப்ப ரசூல்லாவுடைய வயது என்ன? 50 வயது. அம்மையாருக்கு வயது 65, நபிகளாருடைய வயது 50 வயது. 50 வயது முடிஞ்சதுக்கு பிறகு 3 ஆண்டு காலம் நபி அவங்க யாரையுமே திருமணம் செய்யல. ஹதீஜா அம்மையாரோட வாழும் போதும் வேற பெண்களை திருமணம் செய்யல. அப்ப வாழும் போது சரி கொஞ்சம் வயசு கூட பெண்ணை கட்டிட்டோம், இனிமே நம்ம என்ன செய்வோம், நிறைய பெண்களை திருமணம் முடிக்கலாம் என்று அவங்க திருமணம் பண்ணியிருக்கலாமா இல்லையா? பெரும்பாலும் இந்த பெண்கள் மீதான நாட்டம் வரக்கூடிய வயது என்பது அந்த கால 25 அந்த 40-50க்குள்ளதானே அதிகமாக பெண்களை தேடுவார்கள் பொதுவாக ஒரு மனிதர். அப்ப ஹதீஜா அம்மையாரோட நிறுத்திக் கொள்ளாமல் அங்கே நிறைய பெண்களை திருமணம் முடித்தார்களா? இல்லை. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ்வுடைய 20 வயசு கல்யாணம் ஆகுது. ஹதீஜா அம்மையார் மரணிக்கும் போது அவங்களுக்கு வயது 50, 25 ஆண்டு காலம் ஹதீஜா அம்மையாரோடு மட்டுமே வாழ்றாங்க. அடுத்து ஒரு 3 ஆண்டுகள் திருமணமே ஆகல. அதுக்கு பிறகுதான் ஆயிஷா அவங்கள திருமணம் பண்றாங்க. அவங்களுக்கு வயது பாத்தீங்கன்னா 6 வயது. அவங்களுடைய வரலாறு பின்னாடி விரிவா வருது. 6 வயதுல திருமணம் பண்றாங்க. அப்ப 6 வயது பெண்ணை ஏன் திருமணம் பண்ணணும்? ஏற்கனவே ஹதீஜா அம்மையாருக்கு வயசு கூடன்னு இருக்கு, 3 ஆண்டு வரை திருமணம் ஆகாம இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், நல்ல ஒரு பருவ பெண்ணாக பார்த்து மனம் முடிக்கலாம் என்று ரவி அவங்க பார்க்கல. 6 வயது பெண்ணை மணக்கின்றார்கள். அன்றைய காலத்துல வயதுக்கு வராமல் இருந்தாலும் திருமணம் முடிக்கக்கூடிய வழக்கமும் இருந்தது. இந்த சட்டம் பின்னாடி மாற்றப்படுது. அதை ஆயிஷா அம்மையாருடைய வாழ்க்கையை உங்களுக்கு விளக்கும் போது அதையெல்லாம் உங்களுக்கு விரிவாக சொல்லுவோம். அப்ப 6 வயது பெண்ணை மனம் முடிக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுடைய சூழலை பார்க்கின்றோம். அவங்களுடைய நோக்கம் வந்து இவர்கள் சொல்வதை போல, இஸ்லாத்தின் எதிரிகள் நபியல்லாயத்தை பத்தி விமர்சிப்பதை போல அல்ல, கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் கற்பொழுக்கத்தோடு தான் நபி அவங்க வாழ்ந்தாங்க என்பதற்கு நிறைய செய்திகளை நம்ம பார்க்கின்றோம். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த பெண்கள்ல எல்லாமே விதவை பெண்கள் தான். அதுல வந்து கன்னிப்பெண் என்று சொன்னால் ஆயிஷா அம்மையார் மட்டும்தான் கன்னிப்பெண் என்று வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லாம் விதவை பெண்கள் தான் திருமணமானவங்க. ரசூல்லாவோட வயது கூட உள்ள பெண்கள் மனம் முடிச்சாங்க, சவுதா அம்மையார கல்யாணம் பண்றாங்க. சவுதா அம்மையாரை விட ரசூல்லாவுக்கு வயசு கம்மி தான். அப்படிப்பட்ட நேரத்தில் திருமணங்கள் நடந்திருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இதை இங்கே சொல்வதற்கு காரணம், ரசூல்லாவுக்கு பல திருமணங்கள் ஆயிருக்கு, இந்த மனைவி இந்த மனைவி இந்த மனைவின்னு அதை வெறுமனே நம்ம பேசிட்டு போகும்போது நபிகள் நாயகத்தின் மீது ஒரு தவறான சிந்தனை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனால அதை இங்கே ஒரு தகவலாக நாம் பதிவு செய்து கொள்கின்றோம். இப்ப ஆயிஷா அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம வந்துருவோம். ஹதீஜா அம்மையார் அவங்க மரணித்து 3 ஆண்டுகள் கழிந்த சூழ்நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிக்காமலே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே உஸ்மான் இப்னு மலவுன் என்ற ஒரு நபித்தோழர், சிறந்த நபித்தோழர், இவருடைய மனைவி கௌலா என்ற ஒரு சஹாபியை பெண்மணி இருந்தாங்க. அவங்க நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது, இன்னொரு திருமணம் பண்ணிக்கங்களேன் என்று கேட்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை திருமணம் பண்றது என்று கேட்கிறாங்க. உடனே ஒரு கன்னியையோ அல்லது ஒரு விதவையோ நீங்க திருமணம் முடிச்சா என்ன என்று கேட்கிறாங்க. நபிசுல்லா சார் அவங்களுக்கு புரிந்து விட்டது, இவர் ஏதோ ஒரு ஆளை வைத்துக் கொண்டுதான் கேட்கின்றார், சும்மா ஏதோ ஒரு ஐடியா சொல்ற மாதிரி இல்லை, இவர் ஒரு மைண்ட்ல ஆல்ரெடி யாரோ இருக்கிறாங்க, அதை நம்மள்ட்ட வந்து சொல்றாங்க என்பதை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு கன்னி யார் விதவை யாருன்னு கேட்கிறாங்க. அந்த கௌலா வந்து ரசூல்லாட்ட சொல்லும் போது நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க, யாரேன்னு கேட்கும்போது கன்னியவோ அல்லது விதவையோ பண்ணிக்கங்கிறாங்க. கன்னினா யார சொல்றீங்க, விதவினா யார சொல்றீங்க என்று கேட்கும்போது கன்னிப்பெண் என்றால் அதுதான் ஆயிஷா
அவங்க வயது குறைஞ்ச பெண்ணா இருந்தாங்கல்ல, அதனால அப்படி சொல்றாங்க. விதவை பெண் என்று சொன்னால் அதான் சவுதா என்று ரெண்டு பேரை சொல்றாங்க. உடனே நீ வேணா பேசி பாருவேன், நீ வேணா போய் கேட்டு பாரு என்று நபி அவங்க நிறுத்தி கொண்டாங்க. அதுல கூட பாருங்க, அவங்களா தேடி போயெல்லாம் எனக்கு பெண் இருக்கா பெண் இருக்கான்னு கேட்கல, நீங்க வந்து கேட்டாங்க சரி போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த கவுலா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் அவங்களுடைய மனைவி உம்மு ரூமான், ஆயிஷா அவங்களுடைய தாயார் பேர் என்ன உம்மு ரூமான் அலி அல்லாஹும் அன்ஹா. ஏன்னா அபூபக்கர் அவங்களுக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தார்கள், அதுல இந்த உம்மு ரூமான் என்ற மனைவிக்கு பிறந்தவங்க தான் ஆயிஷா அலி அல்லாஹும் அன்ஹா. அவங்க இந்த உம்மு ரூமான் அவங்கள்ட்ட போய் இந்த கவுலா சொல்றாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷாவை திருமணம் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, அப்படி ஒரு விருப்பத்தில் இருக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்கறாங்க. கேட்பது அல்லாஹ்வுடைய தூதர், உடனே ஓகே அவங்க சொல்லல, அபூபக்கர்லாக அவங்க வரட்டும் வீட்டுக்காரர் வரட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அபூபக்கர்லாக அவங்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே விஷயத்தை சொன்ன உடனே அது ஒரே சொந்த பந்தமா இருக்கிறமே அப்படி செய்யறது கூடுமா என்பது போன்ற ஒரு ஐயப்பாடு அவங்களுக்கு ஏற்படுது. அப்ப இதை சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி சொந்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இந்த மாதிரி ஒரு திருமணம் செய்யறது கூடுமா அது சரியா வருமா என்பதை கேட்டு அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் செய்யலாம், அது தப்பு இல்லை என்று சொன்ன உடனே ரசூல்லாவை வர சொல்றாங்க. நபி அவங்க போன உடனே ஆயிஷா அவங்கள வந்து இவங்க மனம் முடிச்சு கொடுத்துட்றாங்க, ரசூல்லாவுக்கு மனம் முடிச்சு கொடுத்துட்றாங்க. அப்போது அவங்களுடைய வயது 6 வயது, 6 வயசுல ரசூல்லாவுக்கும் ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் திருமணம் ஆகுறது. அன்றைய காலத்துல இப்படிப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கும், இஸ்லாத்திலையும் கூட ஆரம்பத்தில் அது தடுக்கப்படலை, பின்னாடி தான் அதற்கான சட்டங்கள் எல்லாமே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது. இஸ்லாத்துடைய சட்டங்கள் எல்லாமே திடீர்னு ஒரு தேதியில் அறிவித்து எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு அறிவிக்கிற. இப்போ நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் இருக்கா இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறாங்கல்ல, இதை என்ன செஞ்சாங்கன்னா இதெல்லாம் உட்காந்து தொகுக்க ஆரம்பிக்கிறாங்க அம்பேத்கருடைய தலைமையில். அதுக்கென்று குழுக்களை நியமித்து எல்லாத்தையும் உருவாக்கி வைத்து கொண்டு ஒரு தேதியிலே அதை அப்படியே அறிவிச்சிட்டாங்க. அறிவிக்கும் போதே பைலா ஆல்ரெடி இருக்கு, அப்படிதான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. ஆனா இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்பது அப்படி எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்து விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கல. இஸ்லாத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தேவைக்கேற்ப வசனங்கள் வந்துகிட்டே இருக்கும், காலத்துக்கு ஏற்ப சட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில தான் மதுபானங்கள் கூட முதல்ல வந்து தடுக்கப்படலை. முதல்ல சொல்லப்பட்டது என்ன, மதுபானத்தை பத்தி இஸ்லாம் சொல்லும் போது அதுல அவங்களுக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, ஆனா கெட்டது தான் அதிகம் இருக்கு அப்படின்னு வசனம் வருது. அப்புறம் என்ன வருது, வலா தக்கரபு சலாத்த வந்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு போகாதீங்க அப்படின்னு சட்டம் வருது. தொழுகைக்கு போகும்போது மட்டும் என்ன, மது குடிக்க கூடாது. மது என்பது ரொம்ப பிற்காலத்துல தான் தடை ஹராம்னு ஆக்கப்படுது. ஹிஜ்ரி 4, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் வாழும்போது 13 வருஷம் வாழ்ந்தாங்களா, அப்பமெல்லாம் மது ஹலால் தான், ஹராம் கிடையாது. அங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு வந்தாங்கல்ல, அப்பவும் 4 வருஷம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பெற்று 17 ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகுதான் சாராயத்தை அல்லாஹ் ஹராம் என்று அறிவிக்கிறான். போர்க்களங்களை கூட என்ன, பல சஹாபாக்கள் அந்த மதுபானத்தை அறிந்து கொண்டு போரிட்ட சம்பவங்கள்லாம் ஹதீஸ் நூல்களில் இடம் பெற்றிருக்கு. அது தப்பு, அன்னைக்கு தப்பு இல்லை, ஏன்னா அது ஹராமாக்கப்படலை. தொழுகைக்கு போகும்போது குடிச்சிட்டு போகாதீங்கன்னா வருது, பின்னாடி என்ன வருது, அல்லாஹ் அதை முற்றிலுமாக தடுக்கின்றான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுஜு மின் அமலி ஷைத்தான் ஃபஜதனிபுஹூல் அல்லக்கும் துப்ளிஹூன் என்று அந்த வசனத்தை இறக்கி மதுபானங்கள் சூதாட்டங்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அறிவுறுக்கத்தக்கது, சைத்தானுடைய காரியங்கள், அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று வசனத்தை எல்லாம் அருளிவிட்டான், மதுபானம் ஹராம்னு ஆகுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தானே வருது. அதுபோல இந்த குழந்தை திருமணம் என்பது முன்னாடி தடுக்கப்படல, பின்னாடி சட்டங்கள்லாம் வரும்போது அல்லாஹ் அதை சட்டமாக ஆக்குகின்றான். எப்படி, சூரத்து நிசா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், அவங்க உங்களிடத்திலே ஒரு உறுதியான ஒப்பந்தம் எடுக்கின்றார்கள். திருமண வாழ்க்கையின் மூலமாக இந்த கணவனும் மனைவியும் எடுக்கக்கூடிய ஒப்பந்தம் என்பது அது ஒரு உறுதியான உடன்படிக்கை என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, உறுதியான உடன்படிக்கை எடுப்பதாக இருந்தால் அது குழந்தைகிட்ட நீங்க எடுக்க முடியாது. அதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், அதுக்கு உரியவங்கள்ட்ட தான் நீங்க அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் போட முடியும் என்கின்ற அடிப்படையிலே இந்த சட்டங்கள் எல்லாம் பின்னாலங்கள்ல இஸ்லாத்துடைய சட்டத்துல உள்ள வந்து விட்டது. இவங்க திருமணம் முடிக்கக்கூடிய காலத்துல இந்த சட்டம் கிடையாதுங்கிறதுனால 6 வயதுல திருமணம் ஆகின்றது.
இந்த திருமணத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது கனவிலே காட்டப்படுகின்றது. அதை நபி அவங்க ஆயிஷா அம்மையார்கிட்ட திருமணத்துக்கு பிறகு ஒரு நாள் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஜீவு பிகி அல் மலக்கு ஃபி சரக்கத்தின் மின் ஹரீரின், நான் ஒரு நாள் கனவிலே ஒன்றை கண்டேன். ஒரு வானவர் என்ன செய்தார்? உன்னை ஒரு பட்டு துணியால் போர்த்தி என்னிடத்திலே கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஹாதிஹி இம்ராத்துக்க, இவர்தான் உன்னுடைய மனைவி என்று சொன்னார். ஃபகஷப்து அன் வஜஹிக்க அஸ்ஸௌப், நான் உன்னுடைய முகத்திலே இருக்கின்ற துணியை அகற்றி பார்த்தேன். ஃபைதா அந்தி, அது நீயாக இருந்தாய். அப்போ திருமணத்துக்கு முன்பாகவே இவர் உன்னுடைய மனைவியாக வரப்போகிறார் அல்லாஹ் கனவிலேயே நபிக்கு காட்டியிருக்கின்றான். பொதுவாக இந்த திருமணத்துக்கு முன்பாக பெண் பார்ப்பது என்பது ரொம்ப அவசியம். ஏன்னா அதில் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, திருமணத்திற்கு முன்பு திருமணம் பண்ணக்கூடிய பெண்ணை பார்க்கறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தாங்க. பார்க்கட்டால அபூபக்கர் நெருக்கமானவர், அவங்க தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறையை இல்லாமலாக்கி வைத்திருக்கின்றார்கள். திருமணம் பண்ணும்போது என்ன, சம்பந்தப்பட்ட பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் மாறி மாறி படையெடுப்பார்கள். முதல்ல மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பெண் வீட்டிலேருந்து ரெண்டு பேர் போவாங்க, பெண் வீட்டிலேருந்து ரெண்டு பேர் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க. பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், அது அப்படியே கண்டினியூ ஆகும். பிடிக்கலை என்று சொன்னால், அது பிடிக்கலை என்று சொல்வதற்கு சில சங்கோத பாஷைகள்லாம் இருக்கு. என்ன சொல்லுவாங்க, போய் கடிதம் போடுறோம்பாங்க. உங்க பொண்ணு நல்லாவே இல்லைங்க, இது என்ன ஒரு பொண்ணா, அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு பொண்ணு பிடிக்காம இருந்தா கூட, அல்ல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு, இந்த மாப்பிள்ளை எனக்கு கணங்கரேன் இருக்கிறாரு, வேணாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்வாங்களாம், போய் கடிதம் போடுகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது பிடிக்கலன்னு அர்த்தமா? அப்படிலாம் சில நடைமுறைகளே மக்கள் வச்சிருக்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னு வைங்க, இந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இது ரெண்டு பேர் பார்த்தாங்களா, அப்போ நாலு பேர் போவாங்க, அவங்க நாலு பேர் வருவாங்க, அப்புறம் பத்து பேர் போவாங்க, அவங்க ஒரு பத்து பேர் வருவாங்க. இப்படி திருமணத்துக்கு முன்னாடி ஒரு 10-20 தடவை ஒருத்தரை ஒருத்தரை போய் பார்ப்பாங்க. சரி, பார்க்கட்டும், சம்மந்தப்பட்டது யார், வாழ போகிறது யார். இந்த மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்வான், இப்படியே பார்ப்பான், என்னடா எல்லா பேரும் போய் பார்க்குறாங்க, வாழ போகிறதுனா நம்ம கண்ணில் காட்ட மாட்டுறாங்களே என்று நினைப்பான். வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி உள்பட வயதான பாட்டி ஒண்ணு படுத்த படுக்கையே இருப்பாங்க, நீ வா அப்ப நாளைக்கு நீ கோவிச்சுக்கிருவ என்று சொல்லி அந்தம்மாவுக்குன்னு தனியான வாகன ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொண்டு போய் அந்த பொண்ணை காமிச்சிருவாங்க, மாப்பிள்ளைய காமிச்சிருவாங்க. இந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு என்ன செய்வான், இப்படியே பழுது வச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு காலங்கள் கொஞ்சம் மாறி போட்டோ லெவலுக்கு வந்திருக்கு. என்ன செய்யறாங்கன்னா, போட்டோவில் இதாப்பா அவன் பொண்ணு, போட்டோ பத்தி நமக்கு தெரியும், எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஃபில்டர் போட்டு எடுத்தீங்கன்னு வைங்க, எல்லாம் சூப்பராக என்ன செய்யலாம், காட்டலாம். அந்த மாதிரி என்ன செய்யலாம், கலரை மாற்றி கருப்பாக இருக்கிறவரை வெள்ளையாக காட்டலாம், வெள்ளையாக இருக்கிறவரை கருப்பாக காட்டலாம், முகத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் அடித்து தள்ளிடலாம். எல்லாமே இந்த செல்ஃபோன்களில் ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நேரில் போய் என்ன செய்யணும், இது பார்க்கணும். இது மார்க்கத்தில் வலியுறுத்தவும் பட்டிருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழர் முகைரா பின் ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ரசூலுல்லாஹை வந்து பார்க்கின்றார். அவர் திருமணத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணை பேசியிருக்கிறார், மதீனத்து பெண், அன்சாரி பெண்ணை. அப்போ நபி அவங்க கேட்குறாங்க, அந்நதர்த்த பொண்ணை பார்த்துட்டியா என்று கேட்குறாங்க. அவர் சொல்கின்றார், இல்லை பார்க்கல, ஃபந்துர் இலைகா, முதல்ல போய் நீங்கள் அந்த பெண்ணை பாருங்கள். ஏனென்றால் இன்ன ஆயுனில் அன்சாரி செய்யன், அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. வித்தியாசம் என்றால் குறைபாடு இல்லை, ஒரு பகுதியில் உள்ள மாறுபாடு. இப்போ பாருங்களேன், தமிழ்நாடு இருக்கு, பக்கத்திலே தான் கேரளா இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள் வேறு மாதிரி இருக்கிறாங்க, கேரளாவில் உள்ள ஆண்கள் வேறு மாதிரி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் வேறு மாதிரி இருக்கிறாங்க, கேரளத்து பெண்கள் வேறு மாதிரி இருக்காங்க. இந்த வித்தியாசம் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியும். இப்போ சிம்பிளாக அவங்களுக்கு புரியிறக்கா சொல்கிறேனே, மண்ணடியில் உள்ள ஒரு மாப்பிள்ளை ஜப்பானில் உள்ள ஒரு பெண்ணை அவருக்கு பேசுகிறோன்னு வச்சுக்கிடுவோம், போட்டோ கேட்குறாங்க, போட்டோ அனுப்புகிறோம். அதே மாதிரி ஜப்பானில் உள்ள பொண்ணுடைய போட்டோ மண்ணடி மாப்பிள்ளைக்கு வருது, அவர் எடுத்து பார்க்கின்றார். பார்த்துட்டு பொண்ணு நல்லா தான் இருக்கு, மூக்கு தான் கொஞ்சம் ஜப்பையாக இருக்கும்பாரு. சரி, இப்போ காட்சி ரெண்டு ஜப்பானுக்கு, ஜப்பானில் நடக்குது இந்த காட்சி. அந்த பொண்ணு என்ன செய்யுது, மண்ணடி மாப்பிள்ளைய போட்டோ பார்த்துட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, மூக்கு தான் குடமுழகாமல் இருக்குன்னு சொல்லும். இது என்னது குறைபாடா, இங்கே இப்படி தான் அங்கே அப்படி தான்,
இது வட்டாரத்திலே அல்ல, ஒவ்வொரு பகுதிக்கென்றும் ஒரு கலரு, நிறம், முகத்தோற்றங்கள், கண்ணு காது மூக்கெல்லாம் வித்தியாசமா வைத்திருக்கின்றான். அந்த மாதிரி பார்க்கும் போது மக்காவில வாழக்கூடிய பெண்களுடைய முகச்சாயல் வேற மாதிரி இருக்கின்றது, மதீனாவில வாழக்கூடிய பெண்களுடைய முகச்சாயல் வேற மாதிரி இருக்கு. அவங்க அதான் கண்கள்ல வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. ஒரு அன்சாரி பெண் அல்ல, அன்சாரி பெண்களுடைய கண்களிலேயே ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. நாளைக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு பஞ்சாயத்து வரக்கூடாது, நீ போய் பார்த்துரு என்ற அடிப்படையிலே நபிசுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப நன்மை. இது ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு இயற்கையிலே ஒரு குணம் உண்டு. எதை அவன் தானாக தேடிக்கொண்டானோ அதுல ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு அவனே சமாதானம் சொல்லிக் கொள்வான். எது பிறர் மூலமாக ஒன்று கிடைத்து அதிலே ஒரு கோளாறு வந்தால் தாம் தூம்னு குதிப்பான். ஒன்று இல்லை, ஒரு செல்போன் ஒருத்தன் வாங்குறான், ஒரு கடையில் போய் ஒரு செல்போன் வாங்குறான். வாங்கி 2 மாசத்துல 3 மாசத்துல அந்த செல்போன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, ஹேங் ஆகுது, கால் அட்டன் பண்ண அட்டன் ஆக மாட்டேங்குது, இப்படி போயிட்டே இருக்குன்னு வைங்க, கேரண்டியும் கிடையாது. சரி, எவ்வளவோ செல்போன் யாரோ வாங்குறாங்க, வீணா போற மாதிரி என்ன, இது வீணா போயிடுச்சுன்னு போயிடுவான். இதே செல்போனை ஒரு சொந்தக்காரர் வாங்கி கொடுத்துருப்பாரு, அப்ப என்ன செய்வான், அந்த செல் வீணா போச்சா, செல்போன் வாங்கி கொடுத்துருக்கிறான் பாருங்க. அப்பன மாதிரியே இருக்குங்க இது. அவன் எப்படி கோளாறு பண்ணுவானோ, இந்த போனும் அவனை மாதிரியே கோளாறு பண்ணுது என்று ஏன் சொல்றான். இது அடுத்த ஆள் மூலம் வந்தது. அப்ப இவனே தேடிக்கொண்ட ஒண்ணுல பிரச்சனை வந்தா அதை பெருசா யாரும் எடுப்பதில்லை. அதுவே அடுத்த ஆள் மூலமாக வந்தால் அதுல என்ன ஆகும், இவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் ஒரு பெண்ணை பார்த்து, நீயே வாப்பா, நீ தான் கல்யாணம் பண்ண போற ஆள், நீ வந்து பார்த்து ஓகே பண்ணு என்று இருந்தால் அதுல ஒரு லாப நஷ்டம் வந்தா கூட என்ன, அதுல கொஞ்சம் முன்ன பின்ன வந்தா கூட அவன் புரிந்து கொள்வான். ஒரே ஒருத்தரையும் போய் ஒரு பெண்ணை பார்க்கின்றான், ஓகேன்னு ஆயிருச்சு, சரி திருமணம் ஆயிருச்சு. திருமணம் முடிச்ச பிறகுதான் மனைவியை ரொம்ப பக்கத்துல பாக்குறான், அதுக்கு முன்னாடி அவ்வளவா பார்க்கல. அந்த பெண்ணுக்கு என்ன, ஒரு பரு ஒண்ணு முகத்துல இருக்குன்னு வச்சுக்கிருவோம். அப்ப என்ன செய்வான், சரி எல்லா பருவம் எல்லாம் மனுஷனுக்கு இல்லாததா, நம்ம தானே பார்த்து ஓகே பண்ணு போயிடுவான். இதே பெண்ணை இவன் பார்க்காம வீட்டுல பார்த்து முடிச்சு வச்சாங்கன்னு வைங்க, அந்த சிறிய பரு இவனுக்கு ஒரு இமயமலை சைஸுக்கு தெரியும். என்னடா இவ்வளவு பெரிய பருமா இருக்குது, இப்படி பரு பிடிச்சவள கொண்டாந்து நம்ம கட்டிட்டாங்களே என்ன சொல்லுவானா இல்லையா. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான சட்டம் என்னன்னா, திருமணம் முடிப்பதற்கு முன்பாக ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்துக் கொள்வதில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றது. நபிசுல்லா அரசலம் அவங்களுக்கு கனவுலேயே காட்டப்பட்டிருக்கின்றது. நபிசுல்லா அரசலம் அவங்க அந்த அடிப்படையில் இவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் எப்போ நடக்கின்றது, அவங்க வாழ்க்கையில எல்லாமே புரட்சி தான். திருமணம் எப்போ ஆகுதுன்னு சொன்னா, சவ்வால் மாதத்திலே திருமணம் ஆகின்றது. சவ்வால் மாதத்தில் திருமணம் ஆகுதுன்னு அதில் என்ன கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய அரபுகள் சஃபர் மாதத்தையும் ஷவ்வால் மாதத்தையும் பீடை பிடித்த மாதமாக கருதி வந்தார்கள். இப்போ இன்னைக்கு சஃபர் மாதத்து பீடைங்கிறாங்கல்ல, சஃபர் மாதம் என்பது பீடை, அதில் வந்து அதில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை ஒடுக்கத்து புதன், அது ஒரு பீடை பிடித்த நாள் என்று சொல்லிக்கிட்டு ஆத்தங்கரில் போய் என்ன செய்வாங்க, புல்லு மிதிக்க போவாங்க, மா இலையில ஏதாவது அரபி வாசகங்களை எழுதி அதை கரைக்கிறது, கொலக்கட்டு சுட்டு பாத்தியா ஓதுறது, இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கின்றோம், பீடையை கழிக்கிறது என்பதற்காக. இஸ்லாமிய மார்க்கத்திலே பீடை என்று ஒன்று கிடையவே கிடையாது. இது கெட்டது, இது துர்க்காரியம், இது ஒரு கெட்ட நேரம் என்பதெல்லாம் மார்க்கத்தில் வந்து சொல்லக்கூடாது, அது மார்க்கத்துக்கு எதிரானது. நபி அவர்கள் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகின்றான், வா அன தகர், நான் தான் காலமாக இருக்கின்றேன் என்று இறைவன் சொன்னதாக நபி அவங்க சொல்றாங்க. அப்ப காலத்தை பழிப்பது அல்லாவையே பழிப்பதை போன்றது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அரபுகளுடைய கலாச்சாரத்தில் சஃபர் மாதத்தையும் சவ்வால் மாதத்தையும் பீடை பிடித்த மாதமாக அவங்க கருதுகின்றார்கள். அப்ப இவங்களுடைய திருமணம் எப்ப நடக்குதுன்னா, அந்த சவ்வால்ல நடக்குது. இதை பின்னாடி ஆயிஷா மேர் அவங்க அறிவிக்கிறாங்க, அந்த செய்தியை பார்க்கின்றோம். தஸவ்வஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஷவ்வால் வ பனாபி ஃபி ஷவ்வால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்திலே தான் திருமணம் செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த ஒரு பீடைங்கிற ஒரு பேச்சு இருக்கா இல்லையா, இதுக்கு ஒரு அடி கொடுக்கறாங்க பாருங்க. அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, கான அஹ்லா இந்தஹு மின்னி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிலே என்னை விட நபிக்கு நெருக்கமான மனைவி யார். அவங்க கேட்கிற கேள்வி புரியுதா, எப்ப சவ்வால பீடைங்கிறிய, அதுல காரியம் பண்ண உருப்படாதுங்கிறிய, இது இந்த வார்த்தையெல்லாம் உள்ள அடங்கியிருக்கு. அவங்க சொல்லல, அவங்க சொல்லக்கூடிய நோக்கம் இதுக்காக தான் சொல்ல வர்றாங்க. சவ்வால மதத்தை பீடைங்கிறீங்களே, அதுல காரியம் பண்ண உருப்படாதுங்கிறீங்களே, நபி அவங்க என்னைய கல்யாணம் பண்ணது சவ்வால்ல, அப்ப நாங்க ஒண்ணுமெல்லாம் போயிருக்கணுமா இல்லையா. ஆனா ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் என்னை விட ஒரு நெருக்கமான ஒரு மனைவி ரசூல்லாவுக்கு இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு
இந்த மூட நம்பிக்கையெல்லாம் உழைத்து நொறுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஆயிஷா அம்மையார் இடத்துல இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். இது ஒரு தகவல். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவங்களுக்கு வயது 6, ரசூலுல்லாஹ் அவங்களை திருமணம் முடிக்கும் போது வயது 6. அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களிலே ஒரு 6 வயசு பிள்ளைக்கு என்ன பக்குவம் இருக்கும், 6 வயது பிள்ளைக்கு வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ என்னென்றால், நீ மனைவி ஆயிட்ட, ஏன் நபிசுல்லாஸில் வந்து ஆயிஷா அம்மையார் கஷ்டப்படுத்துகிறாங்களா என்று கேட்டால், அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளையை நம்ம மனம் முடிச்சிருக்கிறோம். அப்போ அவரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த 6 வயது பிள்ளைக்கு என்ன பக்குவம் இருக்கும், என்ன மெச்சூரிட்டி இருக்கும் என்பதையெல்லாம் நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்து அதற்கு தக்கவாறு நடந்து கொண்டதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்திற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. அதில் ஒரு செய்தியை பார்க்கின்றோம். ஆயிஷா அம்மையார் இதெல்லாம் பின்னாடி அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? குன்து அல்லாபு பில் பனாத்தி இந்த நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கும்போது என்னுடைய விளையாட்டு பொருட்களை வைத்து நான் விளையாடி கொண்டிருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி மனைவி வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்து என்ன, அது பாட்டு என்ன சட்டி மானையை கொட்டி இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சு விளையாடுவாங்கல்ல, இந்த பேபி டாலு, நிறைய இந்த பொம்மைகள் பேர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வைத்து விளையாடி கொண்டிருந்தால் ஒரு கணவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதெல்லாம் நமக்கு கோவருமா இல்லையா? நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, சரி சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு குரூப் வேறு சேர்த்துக்குவாங்க. ஆயிஷா அம்மையார் விளையாடுவதற்கென்று அந்த பிளேமேட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களோட விளையாடுவதற்கு. இப்போ காணலி சவாஹிபு எல்லா அப்படின் ஐய, என்னுடைய தோழிகள் எல்லாம் என்னோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருப்பார்கள். வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, விளையாட்டு போய்கிட்டு இருக்கு. அப்போ நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்களாம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே மற்ற பிள்ளைங்கள்லாம் ஓடி போய் திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்களாம். அப்போ நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்வாங்களாம், இல்லை இல்லை நீங்கள் போய் உங்கள் விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்கள், ஆயிஷாவோட போய் நீங்கள் விளையாடுங்கள் என்று அந்த தோழிகளை என்னோடு விளையாடுவதற்கு சொல்ல அனுப்பிவிட்டு போயிடுவாங்க என்று வரக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். இது பார்த்தீங்களா? அதாவது ஒரு மனைவி என்று வந்துவிட்டால் தனக்கு தக்கவாறு தான் அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்களுடைய வயது என்ன, அவங்களுடைய சூழல் என்ன, அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்க அந்த உலகத்தில் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுக்கு தக்கவாறு நபிசுல்லாஹு அவங்க வாழ்ந்ததை பார்க்கின்றோம். அவங்க வாழ்க்கை அமைதியாக போனது. சின்ன சின்ன மனிதரண்டு அடிப்படையில் இவங்க கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்களே தவிர, மொத்தத்தில் என்ன, அவங்க அழகிய ஒரு கட்டுக்கோப்பாக அவங்களுடைய வாழ்க்கை சென்றதை பார்க்கின்றோம். இந்த கட்டுக்கோப்பு என்பதையும் நம்ம சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. சில பேர் ஏறுக்குமாறாக போய் கட்டுக்கோப்பாக குடும்பத்தை கொண்டு போய்கிட்டு இருப்பான். அதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு பூங்காவிலே ஒரு வயதான தம்பதிகள் இருந்தார்களாம். வயதான தம்பதி, அவருக்கு ஒரு 75 வயது, அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயது. பார்த்தாரோ பக்காவாக இருக்குது அந்த ஃபேமிலி. அந்த கணவன் மனைவி பேசுகிறத பார்த்தா எல்லாம் ஒரு நெறியோடு அறத்தோடு அவங்க பேசுகின்றார்கள். ஒருத்தருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த வயதுலேயும் இவ்வளோ அன்னோனியமாக இருக்கிறாங்களே, எப்படிங்க அப்படின்னு பேச்சு கொடுக்குறாரு. அந்த மனைவி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என் கணவர் என்ன சொன்னாலும் நான் அதற்கு மறுத்து பேச மாட்டேன், அதுதான் எங்கள் வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்துக்குரிய ரகசியம். அப்போ அவர் கடவுள்கிட்ட கேட்குறாரு, என்னங்க இப்போ இப்படி சொல்கிறாங்களே, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி உங்களுக்கு சாத்தியம், உலகத்தில் இது நடக்கவே நடக்காதே, எந்த வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி சண்டை இல்லாத குடும்பம் எது, இப்படி எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு சம்பவத்தை சொன்னாராம். அவளுக்கு எனக்கு திருமணம் ஆச்சு, திருமணம் ஆகி நானும் அவளும் குதிரையிலே திரும்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ குதிரை ஒரு இடத்துல மக்கர் பண்ணுது, சண்டித்தனம் செய்கிறது. இவர் அந்த குதிரையை பார்த்து, குதிரையே இது உனக்கு முதல் தரம் அப்படின்னு சொல்கிறார். திருப்பி அடித்து கிடிச்சு கிளப்பி குதிரை போகுது. இன்னொரு இடத்துல போய் மறுபடியும் குதிரை சண்டிதனம் பண்ணுது, குதிரையே இது உனக்கு 2வது தடவை இது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாரு. 3வது தடவை ஒரு ஆற்று பாலத்தின் மீது போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் குதிரை என்ன பண்ணுது, சண்டித்தனம் பண்ணுது, குதிரையை விட்டு கீழே இறங்கி இது உனக்கு 3வது தடவைன்னு சொல்லிட்டு அந்த குதிரையை ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டு கொன்றுறாரு. உடனே மனைவி, ஏங்க அப்படி குதிரையை கொண்டீங்க, இது உனக்கு முதல் தரம் அப்படின்னாராம். அதோட அந்த அம்மா ஆஃப் ஆயிடுச்சான். அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சாலும் வர்றது போறது செலவழிக்கிறது எதை பத்தியும் நான் கேட்கறதே இல்லை, இப்படிதான் எங்க வாழ்க்கை போகுது, இது கட்டுக்கோப்பா, இது ஏற்குமாறான கட்டுக்கோப்பு. ரசூலுல்லாஹி அவங்க கடைபிடித்த கட்டுக்கோப்பு என்பது அப்படி அல்ல. அவர்கள் மனைவியை புரிந்து வைத்திருந்தார்கள். ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணுக்கான இயல்பு என்ன,
அதை ஒரு ஆண் புரியணுமா இல்லையா? நம்முடைய சமுதாயங்களில் திருமணம் ஆகிறது என்றால், திருமணம் முடிச்சு வந்தாச்சுன்னா வந்த முதல் நாளிலிருந்து அவங்க அப்படியே பக்காவாக ஒரு நல்ல மருமகளாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யணும், அதை வழிக்கு கொண்டு வரணும். முதல்ல அதில் மாமியார்மார்கள் மகா கெட்டிக்காரர்கள், அந்த வேலைகளை வந்து அதை எப்படி ஒப்படைப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது திருமணமாகி ஒரு மருமகள் வீட்டுக்கு வர்றாங்க, இதனால் வரைக்கும் சோறாக்குனது மாமியார் தான், சோறாக்குனது குழம்பு வச்சது சகலத்தையும் கிச்சனில் இருந்து எல்லா பொறுப்புகளையும் பார்த்தது மாமியார். இப்போ மருமக வந்தாச்சு, இந்த பொறுப்புகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் தள்ளணும். அதை எப்படி அவங்க துவக்குவாங்க தெரியுமா? திருமணமாகி வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தால் கல்யாணத்துக்கு வராதவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து பெண்ணும் பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போகிறோன்னு வருவாங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது சில பேர் வயசானவங்க உடம்புக்கு முடியாதவங்களாம் கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, அவங்களாம் என்ன சரி கல்யாணத்துக்கு தான் வர முடியல பொண்ணு வரட்டும் போய் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு வீட்டெலாம் வாங்கிட்டு செய்வாங்க, வந்து பொண்ணை பார்க்கறதுக்கு வருவாங்க. அதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஒதுக்கப்படும், இந்த மூணாவது நாள் நாலாவது நாள் வாக்கில் அந்த பொறுப்பை தூக்கி அப்படி ஒப்படைப்பாங்க. பார்க்கணும் எப்படி தெரியுமா? ஒரு விளக்கமாறு எடுத்து அங்கே போட்டுறது, போட்டுட்டு கிச்சனில் நிற்கிறது, நின்றுட்டு ஏமா புது பொண்ணு அந்த விளக்கமாறை எடுத்து இந்த அதை மட்டும் லேசாக கூட்டி விட்டுருவேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, சார்ஜ் எடுக்க வேண்டிய நேரம்னு அர்த்தம். அதை அவங்க எவ்வளோ அழகாக அதை மருமகாட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்புறம் அவங்க உள்ளே போவாங்க, அவங்க வேலைகளிலிருந்து மற்ற எல்லாத்தையும் அவங்க ஒப்படைக்க வேண்டியிருக்கும். அவங்க சூழல் அறிந்து ஒப்படைப்பது சரியான பார்வை தான். எடுத்த உடனே வந்ததுலேருந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட முடியாது, அவள் பக்குவமற்றவளாக இருப்பாள். வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மனைவி எப்படி இருப்பாள்? அவள் ஏற்கனவே திருமண வாழ்க்கையை வாழ்ந்தவள் கிடையாது, தாய் தகப்பன் வீட்டில் வாழ்ந்தவள். தாய் தகப்பன் வீட்டில் எப்படி வளர்ச்சிருப்பாங்க? பொத்தி பொத்தி தான் வளர்ப்பாங்க, அங்கே சாப்பாடு ஆக்கிறது அது அவங்க அம்மா ஆக்கியிருப்பாங்க, எல்லா வேலைகளையும் பார்த்தாச்சுன்னா அவங்க குடும்பத்தை தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ ஜாலியாக வாழ்ந்திருப்பாள். அப்போ வரக்கூடியவளுக்கு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், அவங்கள தயார் செய்து அவங்க இந்த வாழ்க்கைக்கு தகுந்தவாறு கொண்டு வர வேண்டும். எடுத்த உடனே அப்படியே நிற்கக்கூடாது, சூழலை புரிவது. அதே போல ஒரு பெண்ணிடத்திலே நடந்து கொள்ளும் போது, வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்திலே ஒரு பெண்ணுடைய மனநிலையிலே இருந்து நாம் சிலவற்றை கவனிக்கணும். ஒரு ஆணாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ பொதுவாக பெண்களுக்கு நிறைய ஆசை உண்டு, ஆண்களுக்கும் ஆசை உண்டு, ஆனால் சில விஷயங்களில் பெண்களுக்கு ஆசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அழகில்லாத ஓவியமா ஆசையில்லாத பெண்மணமா அப்படின்னு கவிஞர்லாம் சொல்கிறான். ஆசையே இல்லாத ஒரு பெண் உலகத்தில் உண்டா? ஒன்று ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர்களில் இந்த பிளாட் போகிற கடைகளில் இந்த 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கெல்லாம் இந்த தலைக்கு போடக்கூடிய சாதனங்கள், பூக்கள், ஹேர்பின்லாம் போட்டிருப்பான்ல, இதெல்லாம் வச்சுருக்கட்டும். இங்கிலாந்தில் உள்ள எலிசபெத் ராணி இந்த வழி வாக்கிங் போனால் கூட அதை ஒரு பார்வை பார்க்கும். ஏன், அந்த மைண்டு அப்படி தான். இந்த 5 ரூபா 10 ரூபா பொருளையே ஒரு ராணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயற்கையிலேயே அப்படியான ஒரு பொருள் இருந்தால் பெண்களுக்கு அங்கே கண்ணு போகும். ஏன்னா பெண்களுடைய படைப்பு அப்படி இருக்கிறது. ஆண்களுக்கும் சில ஆசை இருக்கின்றது, அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆண்களுக்கு என்ன, உணவின் மீது இவனுக்கு ரொம்ப ஆசை அதிகம். சாப்பாட்டு பிரியர்கள்லாம் அது ஆண்கள் தான், பெண்களும் சாப்பிடலாம், ஆனால் அது ஆண்கள் அளவுக்கு அந்த சாப்பாட்டில் பெரிய நாட்டம் இருக்காது. ஒரு கடத்தரில் போகிறோம், கடத்தரில் போகும்போது பெண்களை வராங்கன்னு வச்சுக்கிடுவோம், அங்கே அவங்க என்ன பார்ப்பாங்க, இந்த ரெடிமேடு கடையை பார்ப்பாங்க, இந்த ஃபேன்சி கடையை பார்ப்பாங்க. அந்த ஃபேன்சி கடையில் என்னென்னவெல்லாம் சரக்குகள் வந்திருக்கிறது என்பதை டாப் டு பாட்டம் ஒரு ஸ்கேன் பண்ணி அப்படி வச்சுக்குவாங்க. நாளைக்கு என்ன, அந்த கடையில் அதை பார்த்தேன், உடனே அதை போய் வாங்குறதுக்கு போயிடுறது. சரி, இது பெண்கள். அப்படி வந்து திருமண உடனே பார்த்தா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு 10 கோழி சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கலாம். ஒரு ஒன்று அப்படியே நெருப்புக்குள்ளே அந்த செக்கச்சவேர்னு அது அது சுற்றும் பாருங்கள். அதை பார்ப்பதற்கே ச என்னமாக இருக்கின்றது. என்றைக்கா ஒரு நாள் உள்ளே போய் ஒரு காக ஒரு அரைக்கோழியவாவது வாங்கி அதை சாப்பிட வேண்டுமே என்ற ஆசை ஒரு ஆணுக்கு வருதா இல்லையா? இதெல்லாம் இயல்புகள். ஒரு ஆணுக்கு சாப்பாட்டில் அதிகம் ஆசை இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு சாப்பாட்டில் பெரிய நாட்டம் கிடையாது. அவங்களுக்கு இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஆடைகள் எடுப்பது அதில் தான் அவங்களுக்கு ஆசை இருக்குன்னு. ஒரு வீட்டுக்கு போங்க, ஒரு வீட்டிலே துணிமணிகளை வைப்பதற்கென்று பீரோலாம் வச்சுருக்குறோம். அந்த பீரோவை திறந்து பாருங்க, ஆண்களுக்கு எவ்வளோ இருக்குது, பெண்களுக்கு எவ்வளோ இருக்குது? ஆண்களுக்கு என்ன 200-300 சட்டையாக இருக்குது, ஒரு 10 சட்டை, ஏதோ கொஞ்சம் பணக்காரராக இருந்தால் 20 சட்டை வச்சுருப்போம். ஆனால் பெண்களுக்கு என்ன, ஒரு ஏழை வீட்டை போய் பெண்ணுக்கு நீங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு நிறைய ஆடைகளை வைத்திருப்பார்கள். அவங்க பாதுகாத்து வைக்க வச்சு நம்ம பாதுகாக்க மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம், 10 வருஷத்தில் சட்டையை போட மாட்டோம், 1 வருஷம் 2 வருஷத்தோடு அதை தூக்கி போட்டு அடுத்த சட்டைக்கு போயிடுவோம். ஆனால் பெண்களை பொறுத்தவரை அவங்க என்ன செய்வாங்கன்னா பாதுகாத்து வைப்பார்கள். ஏன்னா அதில் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது.
சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஒரு ஃபேஸ்புக்கில் அவனை பார்க்கும்போது ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு தினசரி ஒரு புடவை வேண்டும், அதுக்கு அப்படி செய்யவும் செய்யுதான். அந்த புடவைகளை வாங்கி வைப்பதற்கென்றே ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கான். நம்ம கட்டக்கூடிய புடவைகளை டெய்லி ஒரு புடவை கட்டுமா, அந்த புடவையை பாதுகாப்பதற்கென்றே ஒரு வீடு வாங்கி வைக்கிற அளவுக்கு பெண்களுக்கு அப்படி விஷயம் இருக்கிறதா? ஒரு ஆணாக நாம் இதை புரிஞ்சுக்கணும். நகை சேர கேட்கிறாங்களா, அதை கேட்பாங்க, இதை கேட்கலாம், கேட்கத்தான் செய்வார்கள். கேட்கக்கூடிய டிசைன்ல தான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம சக்திக்கு முடியுமா முடியாத அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். கேட்பதே தப்பு, அதையே நீ இதெல்லாம் கேட்கிற, நீ என்ன நகநட்டா கேட்கிற, நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிற, அது நம்ம அப்படி சொல்வதில் அர்த்தம் இல்லை. நபிகள்லாம் சில ஆலோசனம் அவங்க அதை புரிந்து கொண்டார்கள். இது ஒரு சின்ன பிள்ளை, திருமணம் முடிச்சு கூட்டு வந்திருக்கிறோம். அப்ப நாம் ஒரு பெரிய பக்குவத்தை இந்த பிள்ளையிடத்துல எதிர்பார்க்க முடியாது. அதனால விளையாடுறதுக்கெல்லாம் அவங்க அனுப்பி வைப்பதை பார்க்கின்றோம். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, ஆயிஷா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் ஒரு அலமாரி, அந்த அலமாரியிலே இவங்களுடைய விளையாட்டு பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் ஒரு காற்று அடித்து அந்த அலமாரியினுடைய திரை போட்டு மறைச்சிருக்கிறாங்கல்ல, அந்த திரை கொஞ்சம் விலகுது. அப்ப நிறைய விளையாட்டு பொருட்களாக இருக்கின்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மாஹாதா யா ஆயிஷா, ஆயிஷாவே இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கிறாங்க. காலத் வனாத்தி, இதெல்லாம் என் பொம்மைகள், நான் விளையாடக்கூடிய பொம்மைகள் என்று ஆயிஷா அவங்க பதில் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அலமாரியை கொஞ்சம் உத்து பார்க்கறாங்க. உத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு காட்சியை அவங்க பார்க்கறாங்க. மா ஹாதல்லதி அரா வஸ்தகுன்ன, அதனுடைய அந்த சென்டர்ல ஒன்று இருக்குதே அது என்னது அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு குதிரை பொம்மை ஒன்று உள்ள இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதை குறிப்பிட்டு அது என்னது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, காலத் ஃபரசுன், அது குதிரை அப்படிங்கிறாங்க. குதிரைக்கு ரெக்கை இருக்கு, அந்த குதிரை பொம்மைக்கு என்ன இருக்கு, குதிரைக்கு ரெக்கை இருக்கு. பொதுவா குதிரைக்கு ரெக்கை இருக்காது, ரசூலுல்லாஹ் அது ஆச்சரியமா இருக்கு. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அந்த ஆயிஷா அம்மையாரை பார்த்து கேட்கறாங்க, ஃபரசுன் லஹு ஜனாஹானி, ஓ குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்குமோ என்று கேட்கின்றார்கள். உடனே அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா, சுலைமான் நபியினுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்தது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அவங்க பதில் சொன்னாங்களாம். இதை கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்தார்களாம். தன்னுடைய கடவாய்ப்பொருட்கள் தெரியும் அளவுக்கு இது ரொம்ப ரேரான சம்பவங்கள். ஹதீஸ்கள் ரசூல்ல சிரித்ததாக பல சம்பவங்கள் உண்டு. அதுல ஹத்தார் ஐத்து நவாஜிதஹு, அவர்களின் கடவாய்ப்பொருட்கள் தெரியும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்க. இப்படிப்பட்ட விளையாட்டு பிள்ளையா இருக்கிறீ என்பது போன்று நபி அவங்க சிரித்ததாக வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அப்ப ரசூல்லாவுடைய அந்த உள்ளத்தை பார்த்தீர்களா, அந்த வயதுக்கு தக்க இவங்க இறங்கி போறாங்க. சிட்டா பிடிச்சி அவங்க நிறுத்தவில்லை. பெத்த தாய் தகப்பன்மார்களே இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க என்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கும் போது, வாக்கப்பட்டு வந்த ஒரு பெண், அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய வயது, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் கவனித்து நபி அவங்க ஒரு விஷயத்தை பார்க்கறாங்கன்னா எவ்வளவு சிறந்த ஒரு நற்பண்பு அவங்கள்ட்ட இருந்தது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, ஆயிஷா அம்மையார் அவங்களுக்கு எவ்வளவெல்லாம் கவனம் செலுத்துவாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தில் கவனம் செலுத்துவாங்க என்பதற்கு இன்னொரு சம்பவத்தை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிஷா அம்மையார் வீட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்க இருந்த வீட்டுடைய அந்த லொக்கேஷன் வந்து பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இருக்கின்றது. இந்த பள்ளிவாசல் என்பதில் நிறைய காரியங்கள் நடக்கும். இப்போ இன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் பள்ளிவாசலில் தொழுவது அப்படியான காரியங்களுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன பல பணிகள், ஜகாத்துடைய பொருள்கள் எல்லாம் அங்கே கொண்டு வச்சிருப்பாங்க. இன்னும் சில கைதிகள் எல்லாம் கொண்டு வந்து கூட அங்கே இருந்திருக்கிறாங்க. இன்னும் பல மசூராக்கள்லாம் அங்கே நடைபெறும், போருக்கான பயிற்சிகள்லாம் நடைபெறும், சண்டை பயிற்சி ஆயுதங்களை கொண்டு சண்டை பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காட்சிகள்லாம் அங்கே நடக்கும். அப்போ ஆயிஷா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அபிசினியாவை சார்ந்த சில முஸ்லீம்கள் அவங்க இந்த மாதிரியாக இந்த சண்டை பயிற்சிகள் எல்லாம், சண்டைன்னு சண்டை கிடையாது பயிற்சி, அதை பார்ப்பதற்கு ஆயிஷா அம்மையார் ஆசைப்படுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, பாரு அப்படிங்கிறாங்க. நான் அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அலோ பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு இடத்தை ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த எல்லா சம்பவங்களையும் அவங்க ஞாபகத்தில் வச்சு அடிக்கிறாங்க. ஆயிஷா அம்மையாருடைய ஒரு சிறப்பு என்னன்னா, அறிவிச்சுடர்.
ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல மிக மிக ஷார்ப்பாக இருந்தது யார் என்று சொன்னால் ஆயிஷா அம்மையார் அவங்க தான் இருந்திருக்காங்க. சிறிய வயதிலே அவங்க கேட்டது, ரசூலுல்லாஹ்வோட நடந்தது, அவங்க திருமணம் சம்பந்தப்பட்டது, அன்றைய காலத்தில் நடந்த பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்து பின்னாடி அறிவிக்கிறாங்க. நல்ல ஞாபக சக்தி அவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்களுடைய சிறப்பு நம்ம இன்னும் ஒன்றை பார்க்கின்றோம். பொதுவாக இந்த பெண்களுக்கு இந்த ஊர் சார்ந்த பரம்பரையெல்லாம் தெரியாது. ஆண்கள்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, ஆண்கள்கிட்ட கேட்டால் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனால் இந்த ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கு கவிதைகள் தெரியுமா? அந்த அரபுகளில் உள்ள கவிதைகள், அந்த பழமொழிகள், அந்த மக்களுடைய அந்த பாரம்பரியங்கள், அது அந்த அரபுகளுடைய ஒரு தனித்துவம் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு 40 தலைமுறை பேரை சொல்லுவாங்க. நமக்கு என்ன, நம்ம பேர் தெரியும், நம்ம அத்தா பேர் தெரியும், நம்ம தாத்தா பேர் தெரியும். ரொம்ப ரேராக தாத்தாவுடைய அத்தா, அதாவது பாட்டனார் பூட்டனாரும்பாங்கள்ல, முப்பாட்டனார்லாம் கூட தெரியாது. ஆனால் இவங்களுக்கு என்ன, அரபுகளை பொறுத்த வரைக்கும் 20, 30, 40 தலைமுறை பேரோட செய்வாங்களா, இவருடைய மகன் இவர், அவருடைய மகன் அவர், அவருடைய மகன் அவருன்னு சொல்லி முன்னோர்களுடைய லிஸ்ட்டை பூரா எடுத்து கடன் கொட்டுவாங்க. இப்படியாக முன்னோர்கள் இவங்க அத்தா யாரு, அவங்க அத்தா யாரு, அவங்க அத்தா யாரு என்கிற விவரங்களை கூட யார் தெரிஞ்சு வச்சிருந்தா, இந்த ஆயிஷா அம்மையார் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பதை பார்க்கின்றோம். மார்க்க விஷயங்களை, நிறைய விஷயங்களை அவங்க நினைவாற்றலாக வைத்திருந்ததை பார்க்கின்றோம். நிறைய செய்திகளை அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோடு அவங்க இணைந்திருந்த காரியங்கள், மார்க்க சட்டங்களை அவங்க அறிவிக்கின்றார்கள். பெண்களிலே அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பதில் இவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க. 2000 மேற்பட்ட ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. 2000 அதிகமான செய்திகளை ஆயிஷா அம்மையார் அவங்க அறிவிக்கின்றாங்க. பல ஹதீஸ் கிதாபுகளில் அது இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். அப்போ அறிவு சுடராக அவங்க வாழ்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடந்தவை, ரசூலுல்லாஹ்வோடு அவங்க எப்படியெல்லாம் நெருங்கி பழகினார்கள், ரசூலுல்லாஹ்வோடு எப்படி அழகிய முறையில் அவங்க இல்லறத்திலே சிறந்தார்கள் என்பன போன்ற பல செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய தினங்களிலே உங்களுக்கு தொடராக குறிப்பிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.